மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. முருகன், கந்தன், கதிர்வேலன் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுபவர் தமிழ் கடவுள்னு சொல்லப்படுகிற முருகப்பெருமான். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் தோன்றிய இவர் விநாயகரின் தம்பியாகவும் பார்க்கப்படுகிறாரு. சக்தி தேவியின் செல்ல பிள்ளையான இவர் உலகம் முழுக்கவும் பல்வேறு பெயர்களில் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைவம் மற்றும் பௌத்தம் ஆகிய இரண்டு புராணங்களின் படி பார்க்குறப்போ ஸ்கந்தன் என அழைக்கப்படுகிறவர் முருகப்பெருமான். இவர் தேவசேனைகளின் படைத்தலைவராக பார்க்கப்படுறாரு. தேவர்களின் சேனை தலைவரான இவர் தமிழ் இன மக்களின் முதன்மை கடவுளாக வணங்கப்பட்டுக்கிட்டும் கொண்டாடப்பட்டுக்கிட்டும் இருக்காரு. உலகின் முதல் குடியான தமிழ் குடியில் முருகன் மற்றும் திருமாலை தமிழ் மக்கள் அதிக அளவில் வணங்கி இருக்காங்கன்னு தொல்காப்பியம் பெருமையாக சொல்லுது. தமிழர்களுக்கு முருகன் முதன்மை கடவுள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வரலாற்று ஆய்வுகளும் சான்றுகளும் மனிதர்களுடைய தொன்மையான எச்சங்களும் தமிழர்கள் முருகனை அதிக அளவு வழிபாடு செஞ்சிருக்கிறத காட்டுது. சரி, தமிழர்கள் மட்டும்தான் கும்புறாங்களான்னு கேட்டால் கிடையாது. கன்னடர்கள், மலையாளிகள், ஒரிய மக்கள், தெலுங்கர்களும் முருகனை வெவ்வேறு பெயர்களில் வணங்குறாங்க. கர்நாடகாவில் சுப்பிரமணியான்னு முருகனுக்கு பெயர் உண்டு. குமாரசாமின்னு ஆந்திராவில் கும்பிடுறாங்க. மலையாளிகள் முருகனை தமிழர்கள் அழைக்கும் அனைத்து பெயர்களையும் அழைச்சி வழிபாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்தியாவில் முருகனுக்கு பொதுவான பெயராக இருக்கிறது கார்த்திகேயன். வடநாட்டு மக்கள் கார்த்திகேயான்னு முருகப்பெருமானை அன்போடு கொண்டாடுறாங்க, வணங்கவும் செய்கிறாங்க. இந்தியாவில் மட்டும்தான் முருகனை கும்பிடுறாங்கன்னு நாம் நினைக்க வேண்டாம். சீனாலையும் முருகனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே புத்த மதம் அதிக அளவில் பின்பற்றப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் முருகப்பெருமான் புத்த மத கடவுளாகவும் பார்க்கப்படுறாரு. வெய் துவோ பூசா, இதுதான் அவரோட பெயர். சீனாவில் பரவி இருக்கிற பௌத்த மதத்தில் உள்ள எட்டு தெய்வீக பாதுகாவலர்களில் இவர் ஒருத்தராக அங்கீகரிக்கப்பட்டு இருக்காரு. தனது கவசத்தில் ஒரு கம்பீரமான ஜென்ரல் போல நிற்கிறாரு. புத்த தர்மத்தை பாதுகாக்க இந்த உலக தளபதிகளுக்கு புத்தர் கட்டளையிட்டதாக சொல்லப்படுது. புத்தரின் மரணத்துக்கு அப்புறமா நினைவு சின்னங்கள் தீமைகளாலேயும் தீயவர்களாலேயும் சூறையாடப்பட்டனவாம். அப்போ போதிசத்வா வெய் துவோ தீமைகளை சமாளிக்க முடிஞ்சதுன்னோ புத்தரின் நினைவு சின்னங்களையும் மீட்டெடுத்தாருன்னு சொல்லப்படுது. பௌத்த பொக்கிசங்களையும் தர்மத்தின் பொருட்களையும் பாதுகாக்கிற இவர் ஒரு பாதுகாவலராகவே பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, அப்படியே கொஞ்சம் நகண்டு இலங்கை பக்கம் வருவோம். இலங்கையில் உள்ள காடுகளில் கோயில் வனம், அதாவது கோயில் காடுன்னு சொல்லப்படுது. இது கதிர்காமம் அருகாமையில் நடந்ததாகவும் சொல்லப்படுது. இதோட பாதுகாவலர் முருகன் அல்லது கதிர்காம தேயோன்னு சொல்லப்படுறாரு. 1000 ஆண்டுகளுக்கு மேலான நீண்ட வரலாற்றை கொண்ட சீனாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால மடாலயம்தான் பைமா. இது ஹெனான் மாகாணத்தில் லியோ யாங் அப்படிங்கிற ஒரு வெள்ளை குதிரை மடாலயம்னு சொல்லலாம். புராணத்தின்படி ஒரு வெள்ளை குதிரை இங்கு உள்ள புத்த மத நூல்களை எடுத்துட்டு போயிருச்சான். அதன் அடிப்படையில் தான் இது பைமா அப்படின்னு சொல்லப்படுது. பௌத்தத்தை பின்பற்றுறவங்க எப்போதும் பைமா மடாலயத்தை தங்களோட மூதாதையர்களின் கோயிலாக இப்போ வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டும் காப்பாற்றிக்கிட்டும் இருக்காங்க. சீனாவில் பௌத்தத்தின் ஆதாரமுன்னு இதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க. பைமா மடாலயத்தில் இருக்கிற தெய்வங்களில் வீடுவோ பூசா அப்படிங்கிற பெயரில் ஒருத்தர் கும்பிடப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சீனர்கள் முருகனை டிடி ஆங்காங் அல்லது செட்டிகளின் கடவுள்னு சொல்கிறாங்க. மேலும் அவர்களால் கூறப்படுகின்ற அற்புதங்களோ ஏராளம். இந்த டிடி ஆங்காங் மரணப்படுக்கையில் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்னோ, எதிரிகளையும் திருடர்களையும் ஏன் பேய்களை ஓட்டுறதுலையும் இவர் தான் எல்லாருக்கும் மிஞ்சிய கடவுள்னோ சொல்கிறாங்க. சரி, சீனால இந்த பெயர்களால் மட்டும்தான் முருகனை கும்பிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சீனால கிபி 385 இருந்து 550 வரைக்கும் வே வம்சம் ஆட்சியில் இருந்துச்சு. சீனாவின் சென்சி மாகாணத்தில் உள்ள டாடோங் அருகே இருக்கிறது யுங்யாங் குகை. இந்த குகை உலக பிரசித்தி பெற்றது. இந்த குகையில் மயில் மீது கால்களை ஊண்டி முகத்தை திருப்பி கொண்டு இருக்கிற முருகனோட படம் பொறிக்கப்பட்டு இருக்கு. இதை மஞ்சுஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆறு தலைகள் கொண்ட ஆண் உருவம் ஆறு கைகளை கொண்டதாக காட்டப்பட்டு இருக்கு. இரண்டு மேல்புறம் சூரியனையும் சந்திரனையும் பிடிச்சிருக்கு. நடுத்தர கைகள் ஒரு வில்லை பிடிச்சும் கீழே ஒரு சேவலை மார்போடு நெருக்கமாகவும் பிடிச்சிருக்கு. கீழ் வலதுகை முத்திரையை காட்டியும் வலது தொடையில நடுத்தர வலது கை ஒரு வில்லையும் பிடிச்சிருக்கு. கார்த்திகேயன் அல்லது கந்தன் அல்லது குமரன்றவங்க மகாசேனன்ற பெயர்லையும் அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐந்து தலைகள் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியுமா? ஆறாவது தலை நம்ம கண்களுக்கு தெரியாதான். அப்படிதான் மஞ்சுஸ்ரீ அப்படின்னு அழைக்கப்படுகின்ற வென்ஷூர்சி லீ அப்படிங்கிற கடவுள் இருக்காரு. இந்த மஞ்சுஸ்ரீ தான் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டும் இருக்காரு. சீனர்களை ரட்சிப்பதற்காக சட்டத்தோட சக்கரத்தை திருப்புறதுக்காகவும் கௌதம புத்தரால நியமிக்கப்பட்டவர் தான் மஞ்சுஸ்ரீ மஞ்சு குமாரா அல்லது குமார பூதா. இதுல இருக்கிற குமாரா அப்படிங்கிற வார்த்தை முழுக்க முழுக்க குமரன் அப்படிங்கிற வார்த்தையில இருந்துதான் வெளிவந்து இருக்கும். இதுக்கு ஆதாரமே தேவையில்லை. சில சிற்பங்கள்ல மஞ்சு குமாரா வில் மற்றும் அம்பு வச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. கிபி ஐந்தாம் நூற்றாண்டுல கார்த்திகேயா மற்றும் மஞ்சுஸ்ரீ இடையே பழைய தொடர்பு இருக்கிறதையும் நம்மளால உணர முடியும். நேபாளத்துல இருக்கிற பல லிங்கங்கள் மஞ்சுஸ்ரீயின் உருவத்தோடையே ஒப்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இவை ஒத்து போகுது. மஞ்சுஸ்ரீ சிவபெருமானோட பிரதிநிதியா இருக்கலாம்னு அந்த பகுதியில சொல்லப்படுது. சிவனை அவங்க நீலகந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. கிபி ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு கார்த்திகேயர் அங்கீகரிக்கப்பட்ட தெய்வமா இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பௌத்த தேவாலயத்துல சிறிய அளவிலான காவல் தெய்வமாகவும் இவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்காரு. சாக்கிய முனி அப்படிங்கிறவரு கௌதம புத்தரின் ஆணைப்படி பௌத்தத்தை பாதுகாத்துக்கிட்டு முருகப்பெருமான் இருக்கிறதால பௌத்தம் உயிருடன் இருக்கும்னு சொல்லியும் இருக்காங்களாம். இத பௌத்தர்கள் முழுமையா நம்புறாங்க. பௌத்தத்துல முருகப்பெருமான் வஜ்ரபாணி அல்லது வஜ்ராயுதத்தை கொண்டிருக்கிற தெய்வமா பார்க்கப்படுறாரு. தமிழ் முருகன் தனது வேல் ஆயுதத்தை வச்சிருக்கிறதால இரண்டு பாதுகாவலரையும் ஒன்னா ஒரு சிலர் ஒப்பிட்டு பாக்குறாங்க. அங்க திருதாணி அப்படிங்கிற பெயர்லையும் முருகப்பெருமான் அழைக்கப்படுறாரு. தமிழ்ல திருத்தணி அப்படின்னு சொல்வாங்க. தீமைகளை போருக்கு பிறகு அழிக்கக்கூடியவரனும் புனித படைகளை அமைதிப்படுத்தி மக்களையும் பொருட்களையும் பாதுகாப்பவர்னு சொல்லப்படுது. சரி, சீனால இவ்வளவு கும்பிடுறாங்க முருகனை, சீனால மட்டும்தான் முருகனை கும்பிடுறாங்களா? கிடையாது. இலங்கையில கும்பிட்டதை பத்தி நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல ஜப்பான்ல எப்படி முருகப்பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நாம சந்திப்போம். நன்றி. Subscribe, like, comment, and share.